பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாருங்க ராசு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசிதான் தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வளர விட்டோம்னா அது உங்க குடும்பத்தை பாதிச்சிடும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்கலாமா? உங்க தம்பிங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க தானே இந்த குடும்பத்துக்கு மூத்தவர். பெரிய பாண்டவரோட இடத்துல இப்ப நீங்க தான் இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே முடிவு தான். எங்க தாத்தாவையும் எங்க குடும்பத்தையும் தப்பா பேசுறதுக்கு அது எங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த கோட்டை அடிக்கிறத பத்தி நானே சீக்கிரமா முடிவு பண்றேன். எதுக்குமா, எதுக்கு எங்களை பாக்குறீங்க? நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு சொல்ல சொல்லுங்க. இந்த குடும்பத்துக்கு நாங்க எந்த துரோகமும் பண்ணல. அவங்க சொல்ற மாதிரி நாங்க அவங்க தாத்தாவை அவமானப்படுத்தவே இல்ல. அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா இவங்க பண்ற தப்ப பார்த்து வருத்தப்பட்டிருப்பாருன்னு தான் சொன்னோம். அதுல என்னமா தப்பு இருக்கு? இங்க பாருங்கம்மா, இவங்க மூச்சுக்கு 300 தடவை சும்மா தாத்தா தாத்தா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த தாத்தா சேர்த்து வச்ச சொத்தை இவங்க என்ன பண்ணாங்க? அந்த வேதநாயகி கிட்ட மொத்தமா பறி கொடுத்துட்டு ஏமாந்துதான் நினைக்கிறாங்க. அத சொன்னா அவங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? இப்படி ஏமாந்து போகாதீங்கன்னு நாங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா அது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பண்றதெல்லாம் நாங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்கணும். இந்த குத்தி காட்டி பேசுறவெல்லாம் இங்க வச்சுக்காத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் இடக்கு முடக்க நடத்துற பாத்துக்க. You all ladies are speaking bad words and damaging our family name also. And எங்க அண்ணனை வேற எல்லாத்துலயும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? Then only we are getting angry.